அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து டிஜிட்டல் காலண்டரை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து நான் வந்து டிஜிட்டல் காலண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஏதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், பிப்ரவரின்னு பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 28 days. ஸோ அது வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு டவுட் இருந்தால் உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற காலண்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தில் இருக்கிற காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து 1st இருக்குது. ஸோ இது வந்து டியூஸ்டே வந்து 1st இருக்குது. மறுபடியும் நான் வந்து மார்ச் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே மார்ச் வந்து 31 days வந்து வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டியூஸ்டே 1st இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நான் ஏப்ரல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் செலக்ட் பண்ண உடனே ஃப்ரைடே வந்து 1st இருக்குது. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து 1st இருக்குது. ஸோ ஏப்ரல் வந்து 30 இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதே போல் வந்து 2023 நான் கொடுக்குறேன். 2023 வந்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2023 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து 1st இருக்குது. அதே போல் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 30th இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வேணுனாலும் நீங்கள் இந்த காலண்டரை வந்து யூஸ் பண்ணலாம். இது எக்ஸலில் வந்து நான் க்ரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். இல்லை இதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இயர் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.